நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதுவரைக்கும் 9 வீடுகளிலும் கிரகங்கள், 9 இடங்களில் 9 வீடுகளிலும் கிரகங்கள் இருந்தால் என்ன பலனை தரும் அப்படின்னு பார்த்துட்ட நிலைமையில, தற்போது 10 இடத்தில் கிரகங்கள் இருந்தால், பெரும் கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய 10 இடத்தில் கிரகங்கள் இருந்தால் என்ன பலனை தரும் அப்படிங்கிறத இப்போது பிரீமியம் வீடியோ கட்டண வீடியோவில் பார்த்துருவோம். அடுத்து நான் போடப்போகின்ற வீடியோக்கள்லாம் பொது வீடியோக்களாக தான் போட போகிறேன். ஒரு மேஷத்திலிருந்து 12 வீடியோக்கள் பொது வீடியோக்களாக போடுவோம். பிரீமியம் வீடியோ நேர்களும் பொது வீடியோக்களை பார்க்க முடியுன்றதுனால நிறைய பேருக்கு மனக்குறை இருக்கிறது. பிரீமியம் வீடியோல நல்ல கண்டென்ட் வீடியோக்கள் எல்லாமே கட்டண வீடியோவாக போடுறாரு அப்படின்னு ஒரு மனக்குறை இருக்குது. அவங்களுக்கும் கொஞ்சம் திருப்தி படுத்துறதுக்காக அடுத்த ரவுண்டு பாவக சுபத்துவ அடிப்படையில் மேஷத்தில் கிரகங்கள் இருந்தால், ரிஷபத்தில் கிரகங்கள் இருந்தால் அப்படின்ற ஒரு 12 வீடியோக்களை பொது வீடியோக்களாக போடுவோம். இப்போ 10 வீடு என்று சொல்லப்படக்கூடிய உச்சி வீடுன்னு சொல்லுவோம். உச்சி, ஒரு மனிதன் வந்து பகல் 1 மணிக்கு பிறகு அந்த உச்சி வேலை பொழுதா வந்து இது குறிக்குது. எது குறிக்குதுன்னா, சூரியன் வெகு 10 வந்து சூரியன் இருக்கிறார்னா மத்தியானம் 12 1 மணி 2 மணிக்குள்ள அந்த மத்தியான உச்சி வேலையில ஒருத்தர் பிறந்திருக்கிறார்னு அர்த்தம். அதனால 10 கேந்திரம் உச்சியையும், 4 கேந்திரம் பாதாளம் என்று சொல்லப்படக்கூடிய நள்ளிரவையும் குறிக்கும் அப்படிங்கிறது தான். அதனாலதான் அந்த நள்ளிரவை இரவில் சந்திரனுக்கு வலு அப்படிங்கிற அடிப்படையில 4 இடத்துல சந்திரன் திக்பலம் எனவும், பகல் 12 மணி 1 மணிக்கு வந்து தலைக்கு மேலே நேர் எதிரே உச்சி பொழுதில் சூரியன் சுட்டரிப்பார் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த திக்பலம், திசைகளின் அடிப்படையில் சொல்லப்படுகின்ற ஒரு பலம் திக்பலம், 10 இடத்துல சூரியனுக்கு திக்பலம்னு சொல்லப்பட்டது. ஆகவே உச்சியை ஸ்தானம்னு சொல்லுவோம். நடுப்பகல் ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 10 இடம், அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்தானம். தொழில் வீடுன்னு சொல்லப்படக்கூடியது ஒரு பெரும் கோணம், பெரும் கேந்திரம். பெரும் கோணத்தை பற்றி சொன்னேன், அதிர்ஷ்டம். பெரும் கேந்திரம் என்பது செயல். அதிர்ஷ்டமும் செயலும் இணையும் பொழுது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத அடிப்படையில தான் தர்மகர்மாதிபதி யோகங்களே சொல்லப்படக்கூடிய இந்த கர்மஸ்தானம், கர்மம் பண்ணுவதற்கான. கர்மம்னா உடனே தகப்பனார் இறந்து தாயார் இறந்து என்பதை வைக்க வேண்டாம். வேலை, கர்மான்னா கர்மம்னா வேலை தான், காரியஸ்தானம்னு கூட சொல்லலாம். வேலை, நீங்கள் என்ன வேலை செய்து பிழைப்பீர்கள், என்ன தொழில் செய்து பிழைப்பீர்கள் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு 10 பாவகம் மிக வலுத்திருக்கின்ற நிலைமையில ஒருவருக்கு அந்த 10 பாவகத்துல என்ன கிரகங்கள் இருக்கும். 10 பாவகத்துல என்னன்னா பார்க்கலாம், தொழில், வேலை, தொழில், வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள், நீங்கள் எதில் பிழைப்பீர்கள் அப்படிங்கிறது 10 பாவகத்துடைய மிக மிக முக்கியமான விதி. 4 தூண்னு சொல்லிடலாம். 3 தூண்கள் கொண்ட, முக்காலி போன்ற 3 தூண்கள் கொண்ட 1, 5, 9 என்ற திரிகோண ஸ்தானத்திற்கு அடுத்த நிலையாக, 4 நிலையாக சொல்லக்கூடிய ஒன்று வந்து இந்த 10 பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய மிக உயர் ஸ்தானம். ஆகவே இந்த 10 எத்தனை கிரகங்கள் இருக்கிறதோ, 10 ஒரு பாதியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா, தசம அங்காரகா அப்படின்னு சொல்லப்படுகின்ற சில விஷயங்கள். தசம அங்காரகா அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயத்திலேயே அந்த திக்பலத்தின் அருமை தெரியும். அதாவது பாதி, ஒரு பாதியாவது இருக்கணும். எப்படியாவது நீங்க பிழைக்கணும்ன்றது மனித குணம். ஏதாவது ஒரு சந்து பொந்துல பூந்துக்கிட்டு சர்வைவல், மனித குலத்தின் மிக 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 முக்கிய நோக்கம் என்ன, உயிர் வாழுதல், உயிர் பிழைத்தல், பீயிங், இருத்தல், தன்னுடைய இருப்பை நிலைநாட்டுதல். நீங்க உங்களுடைய இருப்பை எப்படி நிலைநாட்டுகிறீர்கள் என்றால், உங்களுடைய சந்ததி விருத்தியை நீங்க செஞ்சுட்டு போறதன் மூலமாக உங்களுடைய இருப்பை, பீயிங் கண்டினியூ பண்ணி போறீங்கன்னு அர்த்தம். அதாவது உங்களுடைய மகன் மகள் மூலமாக உங்களுடைய இருப்பை இங்கே உறுதி செய்து விட்டு போகிறீர்கள். நாம், நீங்கள் உங்களுடைய தாய் தகப்பனுடைய இருப்பை உறுதி செய்தீர்கள். இது புரியுதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. அந்த அந்த எப்படியும் பிழைக்கும் குணம் மனிதனுக்கு உண்டு, மனித சமுதாயத்திற்கு உண்டு. அந்த எப்படியும் பிழைப்பீர்கள், எப்படி பிழைப்பீர்கள், எப்படியும் பிழைப்பீர்கள், எப்படி பிழைப்பீர்கள் என்பதை காட்டுகின்ற இடம் 10 பாவம். ஒரு மனிதனுக்கு 1, 5, 9 வலுத்திருப்பதைப் போலவே 10 பாவகம் மிகவும் அருமையாக வலுத்திருந்தால் அவன் செய்தொழில் விருத்தி, 10 பாவம் வளர்த்துருக்கிறவன் வேலை செய்ய மாட்டான். ஒரு ஒரு நிலையில வந்து 15,000 சம்பளத்துக்கு நான் ஏன் மாசமானா போகணும், நான் தினசரி 5,000 சம்பாதிக்க வேண்டியவன், நான் 5,000 சம்பளம் கொடுக்க வேண்டியவன் அடுத்தவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீர்களே, ஏன்னா அவர் வந்து வலுத்த 10 இடத்தை கொண்டவராக இருப்பார். 10 பாவகம் எவருக்கு வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறதோ அவர் தொழில் செய்ய விரும்பப்படுவார், வேலை செய்யறதுக்கே அவருக்கு பிடிக்காது. 6 பாவகம் அடிமை ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய வேலை செய்து பிழைப்பதையும், 10 பாவகம் வேலை கொடுத்து பிழைப்பதையும், முதலாளியாக இருப்பதையும் குறிக்கிறது. இந்த பாவகத்திற்குரிய காரக கிரகம் சூரியன்.
இரண்டாவது சனி, தொழிலும் பண்ணக்கூடியது தான் சனியும். சில பல வெளியே சொல்ல கூச்சப்படும் தொழில்களை செய்யக்கூடியவர் சனி. தொழில், வியாபாரம் போன்றவைகள், தன்னம்பிக்கையுள்ள ஒரு அமைப்புகள் வந்து பத்தாம் இடத்துல தான். பத்தாம் பாவகம் எவருக்கு ஒருத்தருக்கு வலுத்திருக்கிறதோ, பத்தாம் வீடுன்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு மிகவும் நல்ல ஒரு யோகமான அமைப்பு. ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு மனிதனுக்கு 1, 5, 9 நான்காவதாக பத்தாம் வீடு வலுத்திருந்தால் அந்த அடிப்படையில் அந்த ஜாதகம் யோக ஜாதகம் இத்தனைக்கும் காரணமான அந்த பத்தாம் அதிபதியோட தசை 1, 5, 9 கூடியவருடைய தசை வந்ததுன்னா அவர் வந்து ஒரு உயர்நிலையில் இருப்பார். இதுதான் வந்து அந்த பத்தாம் பாவகத்தின் சூட்சுமங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள். பத்தாம் பாவகத்தை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து எப்படி சர்வைவல் பண்ணுறான்றது அதில் தானே தெரியும். ஆக பத்தாம் பாவகம் சுருக்கமாக அந்த 3 விஷயத்தை தான், வேற எதையுமே தாண்டி போகாதீங்க. வேலை, தொழில், வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள், கர்மஸ்தானம், என்ன செய்து பிழைப்பீர்கள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஆர்வங்கள், உங்களுடைய அமைப்புகள் எல்லாத்துலேயும். பணம் எதில் வருது, எப்படி வருது, எவ்வளவு வருதுன்றது 2, 9, 11 குறிக்குது. எப்படி வருகிறது என்பதை பத்தாம் பாவகம் குறிக்கிறது. எவ்வளவு வருகிறது, ஹவு மெனி அதெல்லாம் வந்து 2, 9, 11 குறிக்கும். எப்படி எந்த அமைப்புகள், அதே நேரத்தில் 9 பாவமும் கனெக்ட் தான். ஜோதிடமே காம்பினேஷன்ஸ் தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். ஜோதிடமே காம்பினேஷன்ஸ் தான். அப்போ அந்த காம்பினேஷன்ஸ் அடிப்படையில் நீங்கள் அந்த எப்படி வந்து அந்த காம்பினேஷன்ஸை புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஆகவே பத்தாம் பாவகம் ஒருவருக்கு மிக வலுத்திருக்கின்ற நிலைமையில் ஒருவர் என்ன செய்து பிழைப்பார், எதை செய்து பிழைப்பார், அதில் தான் அந்த ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடம். ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படக்கூடிய இதில் வந்து ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடம், ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு அந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது மருத்துவராக இருப்பீங்களா, வக்கீலாக இருப்பீங்களா, அப்படி இப்படிலாம் சொல்கிறேன் இல்லையா. ராசி லக்னத்திற்கு 2 பத்தாம் இடங்களோடு ஒருத்தர் பிழைக்க, ஒருத்தர் குரு சரி குரு தொடர்பு கொண்டால் சொல்லி பிழைக்கும், பேசி பிழைக்கும் தொழிலில் இருப்பார் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா. அது அனைத்துமே வந்து இந்த அதனையோடு அதுக்கப்புறம் எப்படி கனெக்ட் ஆகுறீங்க, வாத்தியாராக இருக்கணுமா, பேசுகிறீங்க, பிழைக்கிறீங்க, பேசுவதற்கு 2 பாவகம், பிழைப்பதற்கு 10 பாவகம். எவர் ஒருவருக்கு 2 பத்தாம் இடங்களோடு குரு தொடர்பு கொள்கிறாரோ, ராசி லக்னத்திற்கு 2 பத்தாம் இடங்களோடு குரு தொடர்பு கொள்கிறாரோ அவர் பேசி பிடிக்கும் தொழிலில் இருப்பார். பாருங்க கரெக்டா இருக்கும். அரசு வேலையில் இருக்கிறாரா, சிம்மம் வளர்த்திருக்கிறது, சிம்மாதிபதி வளர்த்திருக்கிறார், வக்கீலும் பேசுறார், வாத்தியாரும் பேசுறார், ப்ரொஃபஸரும் பேசுறார், மார்க்கெட்டிங் மேனும் பேசுறார். ஆக நானும் பேசுகிறேன். உதாரணமாக எடுத்துக்கொண்டார், இப்போ எனக்கு வந்து புதன் 10 இடத்துல சுபத்துவமாக இருக்கிறார், ஜோதிடராக இருக்கிறேன். அவரவருடைய ஜாதகத்தை தான் அவரவர் பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் என்ன இருக்கும், எப்படி பலன் சொல்லணும்னு தெரியறதுக்கு முன்னாடி நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் ஜாதகத்தை முதல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க. ஏன்னா உங்கள் ஜாதகம் உங்ககிட்ட பொய் சொல்லாது, உங்கள் மனசு உங்ககிட்ட பொய் சொல்லாது. நீங்கள் எத்தகைய உயர்தரமானவர், எத்தகைய கீழ்த்தரமானவர், உங்களுடைய மனம் எத்தனை சுத்தமானது, உங்களுடைய மனம் எத்தனை அழுக்கு பிடித்தது எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. அடுத்தவங்க அவங்ககிட்ட போய் சொல்லலாம், உங்கள் மனசு உங்களை போய் சொல்லாது. ஆகவே சுய ஜாதகத்தை முதல்ல ஆராய்ச்சி பண்ணும்போது தான் ஜோதிடத்தில் சில நிலைகள் உங்களுக்கு தெரிய வரும். அதன் அடிப்படையில் 10 பாவகம் தொழில் செய்து பிழைக்கின்ற பாவகம். இந்த பாவகத்துடைய காரகர்கள் சூரியன், சனி இரண்டாவதாக. அதை தவிர வேற பெருசு இங்கே எதுவும் சொல்லலை. தலைமை பதவி, பெயர், புகழ், ஜீவனத்தில் தலைமை பதவி, ஓர் இடத்தில் தலைவராக இருத்தல், ஒரு சிறிய அலுவலகமாக இருந்தாலும். இன்னொன்று, இந்த 10 பாவகம் தகப்பனுடைய சம்பந்தப்பட்ட சில விஷயங்களையும் இதில் தான் பார்க்கணும். இந்த 10 பாவகத்தில் தான் தந்தை சம்பந்தப்பட்ட சில விஷயங்களையும் பார்க்கணும். தந்தைக்கு முன்னவர்கள் 9, 10, 2 கனெக்ட் தான், அந்த இதையும் பார்க்கணும். தலைமை பதவிக்கு உரிய ஒரு இடம் இது. எங்கேயுமே தலைமை பதவியில் நீங்கள் இருக்கணும்னா சின்ன அலுவலகமாக இருந்தாலும், ஒரு மேனேஜராக இருக்கிறீங்க, 2 பேர் தான் வேலை செய்கிறான், 3 பேர் வேலை செய்யலாம், 2 பேர் உங்களுக்கு கீழே இருக்கலாம், நீங்கள் அதுக்கு அவனுக்கு மேனேஜராக இருக்கிறீங்கன்னா அதுக்கும் அந்த 10 பாவகம் தான் காரணம். ஒரு 2 லட்சம் பேருக்கு தலைவராக இருக்கிறீங்க, 10 பாவகம் அதிக சுபத்துவமாகி சூரியன் அதிக சுபத்துவமாக இருக்கிறார்னு அர்த்தம். ஆகவே தலைமை பதவி, காரியம், அந்த காரியத்தை எப்படி செயலாற்றுவீர்கள், தந்தை, தந்தை வழி அமைப்புகள், பயண தூரங்கள், பயணங்களினால் கிடைக்கின்ற லாபங்கள், பயணம் செய்து கொண்டே இருக்கின்ற, ஓடிக்கொண்டே இருக்கின்ற சில நிலைகளை குறிக்கின்ற ஒரு அமைப்புகள், எல்லாவற்றிற்கும் 10 பாவகம் பொருத்தம். அதனால் ஜீவன விஷயங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் டக்குன்னு 10 பாவகம் தான் வந்துடணும். சரி, இந்த 10 பாவகத்தில் என்ன அமைப்புகள், இந்த 10 பாவகம் அதில் எப்படிப்பட்ட கிரகங்கள் இருந்தால் நல்லது செய்யும். முதல்ல 10 பாவகத்தை பற்றி நான் சொல்லிட்டேன். 10 பாவகன்றது வேலை, தொழில், வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளை மிக மிக முக்கியமாக சொல்லி சுட்டி காட்டக்கூடியது. இதனுடைய சிறப்பு, இந்த செவ்வாய்க்கும் அதற்கும் உள்ள தொடர்பு கூட தசம அங்காரகா என்கின்ற ஒரு ஸ்லோக வடிகளில் சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. தசம அங்காரகனா 10 இடத்தில் செவ்வாய் இருப்பது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகிறது. என்னுடைய பாவத்துவ சுபத்துவ சுற்றும உள்ள தத்துவத்தின்படி அடிக்கடி சொல்லுகிறேன், பாவ கிரகங்கள் ஆட்சி உச்ச நடையில திக்பலம் அடையக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே 10 பாவகத்தில் நீச்ச நடையில் செவ்வாய் திக்பலமாக இருக்கிறது நல்ல யோகம். துலா லக்னகாரங்களுக்கு அமையும்,
துலாம் லக்னக்காரங்களுக்கு நீச்ச நிலையில பத்தாம் இடத்துல செவ்வாய் வந்து திக்பலமாக இருப்பது ஒரு நல்ல அமைப்பாக அமையும். அதனால நுணுக்கங்களை வைத்துத்தான் வந்து நீங்க முடியுமே கணிக்க முடியுமே தவிர, நிச்சயமாக அவர் நீச்சமாக இருக்கிறார், உச்சமாக இருக்கிறார்னு பாரம்பரிய ஜோதிடத்துடைய இவ்வளவு நாள் வழக்கமாக நீங்கள் தெரிந்து கொண்டிருந்த படித்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வேறுபா ஒரு மாறுபாடான கோணத்தில் விளக்குவேன். நான் விளக்குகின்ற கோணம் உங்களுக்கு 100% சரியாக இருக்கும். சரியா? அடுத்து 10ஆம் பாவத்தில் எந்த கிரகம் விளக்கலாம்? வழக்கம் போல இதையும் சொல்லிடுறேன், இது அப்படியே மனசுல வந்துடணும். எந்த நேரத்திலும் கிரகங்கள் நட்பு நிலைமைக்கு கீழே இறங்கக்கூடாது. ஒரு ஜாதகத்துல ஆட்சி உச்சமே இருக்க வேண்டாம். எல்லா கிரகங்களும் நட்பாக இருக்கின்றன. கொடுத்து வைத்தவன் மிகப்பெரியவன். எல்லா கிரகங்களும் நட்பு நிலைமையில் இருக்கின்றன. சுகத்துவம் கூட தேவையில்லை. நட்புனாலே ஓரளவுக்கு சுகத்துவமா தான் இருக்கும். ஆக அந்த மாதிரி இருக்கின்ற நிலைமையில ஒருவன் மிகப்பெரிய ஒரு நல்ல கொடுப்பினை வாய்ந்தவனாக இருப்பான். ஆகவே எந்த நிலையிலும் கிரகங்கள் பகை நீச்சம் கிரகணம் அஸ்தமனம் இது போன்ற ஒரு அமைப்புகளை அடையாமல் நட்பு நிலைமைக்கு கீழே இல்லாமல் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. சரி, 10ஆம் பாவகத்தில் சூரியன் மிக மிக அற்புதமான ஒரு நிலைமை. எவன் ஒருவனுக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறாரோ அவன் மிகுந்த தன்னம்பிக்கை உள்ளவனாக, தலைமை தாங்குவனாக, கத்தி எடுத்துக்கிட்டு முன்னாடி போறவனா இருப்பான். வருகின்ற பழியை அடுத்தவனால தூத்து போனா கூட அந்த பழியை தானே ஏற்றுக்கொள்ளுகின்ற பெருந்தன்மை. சூரியன் பெருந்தன்மை கிரகம், தந்தனும் தன்னம்பிக்கை கிரகம். தலைவன் ஒருத்தனை தாராளமா ஒத்துக்க வைக்கக்கூடிய கிரகம் 10 இருக்கின்ற, 10 தொடர்பு கொள்ளுகின்ற, 10ஆம் இடத்திற்கு பக்கத்தில் இருக்கின்ற சூரியன். 9, 10, 11 இந்த 3 இடங்கள்லையும் 10ஆம் இடத்தை சென்ட்ரா வச்சுக்கிட்டு இந்த 9, 10, 11 10க்கு முன்பின் இருக்கின்ற பாவகங்கள்ல சூரியன் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் தலைமை பண்போடு இருப்பார். அந்த சூரியன் சுபத்துவமா தான் கூடுதல் தலைமை பண்பு. சுபத்துவத்துக்கு வந்தோம்னா அப்படியே பாவத்துவமாக இருந்தால் அந்த தலைமை பண்புல ஒரு சுயநலம் இருக்கும். தலைமையா இருப்பாரு, இவனை போய் இவங்களை போய் வேலை செய்யறமே அப்படின்னு நினைக்க வைப்பார். இரக்கமற்ற அதிகாரத்தன்மை இருக்கும். இரக்கமற்ற அடுத்தவரை கசக்கி பிழிந்து தான் முன்னேறுகின்ற ஒரு தன்மை இருக்கும். இப்படித்தான் அந்த காரகங்கள் அந்த ஆதிபத்தியங்கள் சுபத்துவ பாவத்துவத்திலே டிராவல் பண்ணீங்கன்னா பளிச்சுன்னு உங்களுக்கு என்ன கிரகங்கள் எந்த இடத்துல எப்படி இருந்தால் என்ன நன்மை அப்படின்றது தெளிவாக புரிந்துவிடும். சரி, இந்த அமைப்பில் 10 சூரியன் இருப்பது, 3, 6, 10, 11 சூரியன் இருக்கிறது வலுன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ 10ஆம் இடம் உபசயஸ்தானமும் கேந்திரஸ்தானமுமான 10ஆம் இடத்தில் இங்கே சூரியன் இருப்பது திக்பல அமைப்பு என்பதால், பாபக்கிரகங்களுக்கே உரிய திக்பல அமைப்பில் இங்கே சூரியன் இருப்பார் என்பதால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீச்சமாக இருந்தால் கூட இங்கே நல்லது தான். நீச்சமாக இருந்தால் மகர லக்னத்துக்கு 10 நீச்சமாவார். ஆயினும் அவர் சூரியன் சுக்கரனுடைய வீட்டில் தானே நீச்சமாகிறார். நீச்சமாக இருந்தால் கூட சூரியன் தான். நீச்சமடைந்து சூரியன் திக்பலம் அடைந்திருந்தாலும் யோகம். அரை பாபர் இல்லையா, பாபர்கள் நீச்சமடைந்து திக்பலம் அடைந்திருந்தால் யோகம் அப்படிங்கறது நல்லா புரிஞ்சுக்கல. இதெல்லாம் மூல நூல்களில் இல்லாத விஷயங்கள். என்னுடைய சுபத்துவ சூட்சமோல பாபத்துவ அமைப்பின்படி இதை நான் சொல்றேன். சரி, 10 சூரியன் இருப்பது மிகப்பெரிய ஒரு உயர்தன்மை. அவருடைய சுபத்துவத்திற்கேற்றாற் போல ஒரு மனிதன் தலைமை தாங்கக்கூடிய ஒரு பக்குவத்தோடு ஒரு நல்ல அமைப்போடு இருப்பான். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் 10ஆம் இடத்துல சூரியன் இருப்பவன் கொடுத்து வைத்தவன். அவன் வந்து ஒரு நண்பகல் நேரத்துல நண்பகல் அமைப்புல சூரியன் வலுவான அமைப்புல கூடுதலாக சூரியன் சுபத்துவமாக நட்பு வீட்டில் குருவின் வீட்டில் அப்படி இப்படி இருக்கிறது வந்து எல்லா வகையிலையும் ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும். ஒருவனை முதன்மைப்படுத்தக்கூடிய அமைப்பு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனால் இயலும். 2வதாக சந்திரன். இங்கே சந்திரன் திக்பலம் இழந்திருப்பார். திக்பலத்தை அவர் பாவராகி இழந்திருக்கிறது வந்து நல்லது அல்ல. சுபராகி திக்பலத்தை இழந்தால் நல்லது. இவரும் 3, 6, 10, 11 இருந்தால் ஒலி கிரகமான இவர் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது ஒரு நிலைத்தன்மை வாய்ந்த திரவம் சம்பந்தப்பட்ட, சந்திரன் சம்பந்தப்பட்ட, வெள்ளை நிறம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் மாதா சம்பந்தப்பட்ட, மனம் சம்பந்தப்பட்ட ஒரு சைக்காலஜி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலையும் 10 இருக்கின்ற சந்திரன் பொருள் வரவை கொடுப்பார் தன்னுடைய தசையில. 10ஆம் இடத்தில் சூரியனைப் போலவே சந்திரனும் ஒரு ஒளி கிரகமான சந்திரனும் இருப்பது நல்லது. ஆனால் இவர் பாபராகி திக்பலம் இழந்திருக்கிறது நல்லதில்லை. சுபராகி திக்பலம் இழந்திருந்து வளர்பறை சந்திரனாக ஓரளவுக்கு அந்த வட்ட வடிவ அமைப்பை சொல்றேன் இல்லையா, அந்த வட்ட வடிவ அமைப்பு எப்போது வந்து விடுகிறதோ பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டு இருக்கிற வட்ட வடிவு, பௌர்ணமியை விட்டு விலகினால் கூட அந்த பஞ்சமி திதிக்குள்ள இருக்கின்ற நான் சொல்லுகின்ற தேவிரை வளர்பறைய நல்லா மனசுல புரிஞ்சுக்கங்க. இது வந்து அனுபவ அமைப்பால் வந்தது. மூல நூல்கள் சொல்லுகின்ற தேய்பிரை வளர்பிரையை விட நாம் சொல்லுகின்ற அமைப்புல துல்லிய பலன் எடுக்க முடியும். ஆகவே அந்த வட்ட வடிவை நிலவு இழக்கின்ற வகையில இருக்கக்கூடிய ஒரு 10ஆம் இடத்து சந்திரன் மிகப்பெரிய நல்ல பலனை செய்வார். அவர் இங்கே 4ஆம் இடத்தை பார்ப்பார். 10ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் இருந்து அந்த 4ஆம் இடத்தை பார்த்தாலே வாகன வசதி, வீடு வசதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு உயர்தர வாகனத்தை கொடுக்கக்கூடியது 10ஆம் இடத்தில் இருக்கின்ற பாவகத்துல 10ஆம் பாவகத்தில் இருக்கின்ற கிரகங்கள் தான். சுபகிரகங்கள் 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கும்போது உயர்தரமான வீடு, உயர்தரமான வாகனம் போன்றவைகள் அமையும். உலகத்திலே லக்ஸரியஸ் கார் ஓட்டுறவனை எல்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கும். அங்கிருந்து ஒரு சுபகிரகங்கள் 4ஆம் இடத்தை பார்க்கும். சரியா?
அப்ப பத்தாம் இடத்தில் சந்திரன் இருப்பது மிக மிக நல்ல ஒரு அமைப்பு. அடுத்து செவ்வாய், அதை விட நல்ல அமைப்பு, சூரியனுக்கு நிகரான ஒரு அமைப்பு. தசம அங்காரக, ஆட்சியாக உச்சமாக இல்லாமல் இருந்து நீச்சனாக இருந்தாலும் பரவாயில்லை, நட்பு நிலையில் இருக்கணும். ஆனா அந்த பகை கிரகணம் அஸ்தமனம் அமைப்பை குறைக்கும், சுபத்துவம் அதற்கு நிவர்த்தி. ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. பத்தாம் இடத்துல செவ்வாய் திக்பலமாக இருக்கிறது நல்லது, உச்சம் ஆட்சியாக இருப்பது குறை. ஏன்னா இங்கிருந்து ஒரு நாலாம் பார்வையா லக்னத்தை பார்ப்பாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு குறை நிறை அப்படின்ட்டு ஏன் சொல்லுகின்றன அப்படிங்கிறத ஏன் சொல்றாரு இவரு? நான் யோசிக்கிறேன்ல, மூலநூல்கள் ஏன் சொல்லுது அப்படின்றத யோசிச்சாதான் ஜோதிடம் வரும். அதே போலவே இன்றைக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு மூலநூலாக இருக்கின்ற நான் ஏன் சொல்லுகிறேன் என்பதை ஒவ்வொன்றையும் அப்படியே வாழைப்பழத்தை உரிச்சு அப்படியே வாயில ஊட்டுற மாதிரி செய்யக்கூடாது, செய்யவும் முடியாது, செய்யவும் கூடாது. உங்களை திரிய தூண்டிதான் அடிக்கடி சொல்லுவேன், திரிய தூண்டிதான் விடுவேன், நீங்க தான் எரியணும். ஆக பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் ஆட்சி உச்சமாக இருந்து திக்பலம் அடையக்கூடாது என்று ஏன் சொல்லுகிறேன்? செவ்வாய் ஒரு முக்கால் பங்கு கொடூர குணம் உள்ள ஒரு கிரகம், இரக்கமற்ற கடின மனம் உள்ள, எதையும் தண்டிப்பதில் விருப்பம் இல்லை, அடிக்கிறதுல தண்டிக்கிறதுல, அழுதா கூட கண்ணில் சொட்டு தண்ணி வராம சீரியல் பார்த்தா கூட அப்படியே இருக்கிறவன் செவ்வாவில் பட்டுருவேன். ஒரு பொம்பளை அப்படியே அந்த நடு ஹாலில் போட்டுக்கிட்டு பாடியை போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா கூட அடுத்து அடுத்து கிளம்பு 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 அப்படின்னு சொல்ற ஆளு செவ்வாவில் பட்டுருவேன். கடின சிந்தனை உள்ளவன். ஏன் பத்தாம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்று திக்பலமும் பெற்ற செவ்வாய் தன்னுடைய நான்காம் பார்வையால் லக்னத்தை பார்ப்பான்? ஒரு மனிதனுக்கு அப்ப அந்த லக்னத்தை பார்க்கிறது செவ்வாயின் குணம் நல்லது அல்ல. லக்னத்தை அந்த நிலைமையில செவ்வாய் பார்க்கிறது நல்லது அல்ல. ஒரு மனிதனுக்கு ஒரு இரக்கம், ஒரு தர்ம சிந்தனை இதெல்லாம் இருக்கணும். பாவ கிரகங்கள் வலுத்து லக்னத்தோடு தொடர்பு கொண்டாலே ஒரு மனிதனுக்கு மனிதனுக்கு தேவையான குணங்கள் இல்லாது போயிடும். கடினமற்ற ஒரு இரக்க குணம் வந்துவிடும். அவன் வந்து இரக்கமற்ற சர்வாதிகாரியா, அவன் ஜாலியாக தான் இருப்பான், அவனுடைய இமேஜ் அடிபட்டு போயிடும். அவனுக்கு எல்லாருமே பயந்து அடிபணிவார்களே தவிர அன்பால் அடிபணிய மாட்டாங்க. இந்த வன்புணர்ச்சி, பயமுறுத்தி, இன்புறுத்தி, சாடிஸ்ட், இதெல்லாம் பத்தாம் இடத்துல செவ்வாய் துர்க்குண வகையில் இருக்கிறது. கொலகாரன், கொள்ளக்காரன், வழிப்பறி செய்கிறவன், காத்து இருக்கிறவன், மூக்க இருக்கிறவன். ஒரு ஒரு பொம்பளை வந்து காத்து தோட கழட்டி கொடுன்னு கேட்குறான். கழட்டி கொடுக்கலன்னா நீங்களும் நானும் போய் காத்தா இருப்போமா? நம்ம செத்தாலும் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்லன்ற விட்டு போயிடுவோம் இல்லையா? ஆனா செவ்வாய் கடின சித்தத்தோடு பத்தில் வலுத்து பாவத்துவமாகி ஆட்சி உச்சம் பெற்று நான்காம் இடத்தை பார்ப்பவன் வழிப்பறி கொள்ளைக்காரனாக இருப்பான், ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு காத்தா இருக்கிறவனா. அதுதான் உண்மை. எத்தனை அக்யூஸ்ட் ஜாதகத்துல வேணா செக் பண்ணிக்கலாம். 100க்கும் மேற்பட்ட கிரிமினல்கள், ஒரு சிறைத்துறை அதிகாரி ஒருத்தர் மூலமாக 100க்கும் அதிகமான இதெல்லாம் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மூலமாக கிரிமினல்கள் ஜாதகத்தெல்லாம் இது பண்ணி அவருக்கே அதை நான் நிரூபிச்சு காட்டினேன். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஜோதிட ஆர்வம் உள்ள, எல்லா துறையைச் சேர்ந்த ஜோதிட ஆர்வம் உள்ள மேல் அதிகாரம் கொண்டவர்கள், இப்போ அது என்னமோ தெரியல, ஜோதிடத்தில் விருப்பமானவங்களா இருக்கிறீங்க பேசுறவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு துறையில எல்லாம் என்னது சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஇஓ லெவல்ல சின்ன ஆளுங்களா இருக்கிறீங்க, 30-35 வயசு ஆளுங்களா இருக்கிறீங்க, சிறு வயதிலே உயர் பதவிக்கு வந்து விடுகிறீர்கள். இப்போ இதுலயும் இது இருக்கு. அன்னைக்கெல்லாம் ஒரு டாக்டர் வந்து தான் இன்னார்னு சொல்லும் போது நானே ஆச்சரியப்பட்டு போனேன், நீங்களுமா டாக்டர்னு கேட்டேன். ஆக எல்லோருமே வந்து ஜோதிடத்தில் ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நல்ல அமைப்பாக வந்து விட்டீர்கள். அதே மாதிரி சில உயர் அதிகார அமைப்புகளில் இருக்கும்போது அவர்களுக்கு வந்து சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கு நானே அவங்ககிட்ட கேட்பேன், உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு 10-100 பேரோட ஜாதகங்களை இது பண்ணி கொடுக்க முடியுமான்னு பாருங்கள், கீழே உள்ளவர்களுக்கு சொல்லி கலெக்ட் பண்ணி கொடுங்க, நான் அதை வந்து வேறு விதமாக சொல்கிறேன்னா ஆர்வம் உள்ளவர்கள் செய்து கொடுப்பார்கள். அப்படி இந்ததையும் நான் நிரூபிச்சிருக்கிறேன். ஒரு குற்றவாளியின் ஜாதகத்தில் கையில் ஆயுதத்தை வைத்து கொண்டு கழுத்தை காத்தை அறுக்கின்ற சடனாக ஒரே செகண்டில் எடுத்து குத்திடறாங்கல்ல, உணர்ச்சி வசப்பட்டு கொலையை செய்யறவனுடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி உச்சமாக இருக்கும். ஏனென்றால் செவ்வாய் ஆட்சி உச்சமாக இருப்பது பாபத்துவம், அதன் பிறகு அவர் குருச்சுக்கனோடு சேர்ந்தால் மட்டுமே சுபத்துவம். கூடவே சனி ராகுவோடு சேர்ந்துட்டு அக்யூஸ்ட் நம்பர் 1 பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டார். ஆட்சி உச்சமாகி சனி செவ்வாயோடு சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருக்கின்ற ராகு செவ்வாய் நான்காம் பார்வையால் லக்னத்தை பார்க்கும்போது அவனை கடுமையான கிரிமினல் ஆக்குவார். அதாவது திருடன் கிடையாது, திருடன் சனி, கொலகாரன் செவ்வாய், திருடன் சனி. ஏன்னா திருடன் பயந்தவன், கொலகாரன் தைரியமானவன், செவ்வாய் தைரியமானவன், சனி வலுத்தவன் கோழை. எல்லாமே புரிஞ்சுக்கணும். அதாவது செவ்வாய் வலுத்தவன் வீரத்துடன், திருட போனா கூட ஏங்க வேடா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் கூட சண்டை போடுறவன் திருட, செவ்வாய் வலுத்தவன். போலீஸை கண்டால் பதுங்குகிறவன், குள்ள நரித்தனம் கொண்டவன், கோழையாக இருப்பவன், சனி வலுத்த, ராத்திரில முக்காடை போட்டுக்கிட்டு கண்ணக்கோள் போட்டுக்கிட்டு சுகத்தை இடிச்சுக்கிட்டு திருடுறான், ஏடிஎம் கொள்ளாத திருடன், அவன் கொலை பண்ண மாட்டான், அவன் ஆளை கண்டா ஓடி போயிடுவான். செவ்வாய் வலுத்தவன் திருட போன இடத்துல அவனை அடிச்சு கொன்னுட்டு தைரியமா எடுத்து மூட்டை கட்டிட்டு நடந்தே போறவன்.
இவ்வளவுதான். இந்த செவ்வாய் சனிக்கு உள்ள காரக வித்தியாசங்கள் ஆதிபத்திய வித்தியாசங்கள் அப்படியே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடகடன்னு வந்துடும். ஆட்சி உச்சம் பெற்ற செவ்வாய் பாவத்துவமாகி தன்னுடைய நான்காம் பார்வையால் லக்னத்தை பார்த்து ஜாதகரை கொடூர குற்றச்செயல்களை செய்ய வைப்பார், அதையே வீரம் என்று நினைக்க வைப்பார் என்பதால் தசமாங்காரக அமைப்புல செவ்வாய் நீச்ச நிலையில் நட்பு நிலையில் ஆட்சி உச்ச ஸ்தானபலம் அடையாமல் அங்கே இருப்பது ஒரு தொழில் மேன்மையை கொடுக்கும். ஆகவே செவ்வாய் நீச்சமாகி அங்கே பத்தாம் இடத்துல திக்பலமும் அடையும் போது கூடுதலாக சுபத்துவம் சுக்கர தொடர்பு குருவின் தொடர்பு ஏற்படும் போது இந்த செவ்வாய் இங்கே இருக்கிறது பத்தாம் இடத்துல மிக அற்புதமான ஒரு அமைப்பு, சூப்பரா இருக்கும். செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு இருந்து உடையவன் இல்லா இருக்கை பாழ் அப்படிங்கிற மாதிரி இருந்து வியாபாரம் பண்றவன் தொழில சாதிக்கிறவனுடைய ஜாதகத்தை பார்த்தா செவ்வாய் சுபத்துவமாகி ஸ்தானபலத்துல சற்று குறைவாக அமர்ந்து திக்பலமாக இருப்பார். இது ஒரு நல்ல அமைப்பு. அடுத்து வந்து புதன். புதன் பத்துல இருக்கும்போது பாவராக இருந்தால் தான் நல்லது. சுபராக தனிச்சு சுப புதன் வந்து ரெண்டு கட்டாங்கிரகம், இந்த இடத்தை பொறுத்து தான் புரிஞ்சுக்கணும். ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னுலாம் கொஞ்சம் நல்ல பலன்களை செய்வார். பத்தாம் இடத்துல ரெண்டு கட்டான் தன்மையோடு செய்வார். அவருடைய சுபத்துவத்திற்கேற்றார் போல பத்தாம் இடத்துல பலன் தருவார். ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னுல வேறு விதமான நல்ல பலன்கள் பணபரஸ்தானங்கள்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னுல வேறு விதமான பலன்களை செய்வார். அதே மாதிரி பத்தாம் இடத்துல தான் இருக்கும் ரெண்டு கட்டாம் கிரகம், அதாவது பச்சோந்தி கிரகம், இரட்டை மனதுள்ள கிரகம், அவருடைய தனித்த நிலையில் இருக்கும் பொழுது அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்லது. பாவராக இருக்கும் பொழுது வேறு ஒரு சுபத்துவ அமைப்புகள் இருந்தார்னா ஒரு சுக்கர தொடர்போடு இருந்தார்னா நல்லதுகளை செய்வார். குரு குரு பத்தாம் இடத்தில் இருக்கிறது நல்லது இல்லை. ஆனால் பத்தாம் இடத்தில் ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் இருக்கிற குரு பெரும்பாலும் ஒருவரை வட்டி தொழில், வங்கி தொழில், சொல்லிக் கொடுத்தல், நகை தொழில், ஜுவல்லரி, ஆச்சாரி ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல இருந்தா நீதிபதி, சட்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காரகத்துவங்களை கொண்டு போவார். ராசிக்கு லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல இருக்கின்ற குருவால் வந்து ஒருவர் நல்ல விதத்தில் பிழைப்பார், வெளியே சொல்லிக் கொள்ளுகின்ற விதத்துல நேர்மையான வழிகளில் பிழைப்பார். குருனாலே நேர்மை ஞாபகம் வந்துடணும், குருனாலே நேர்மை, நேர்மையான வழிகளில் பிழைப்பார். அப்போ வந்து குரு வந்து ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு எங்கேயாவது இருந்தார்னா இப்போது நான் சொன்னதுதான் அவர் ரெண்டாம் இடத்துல, ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்கிற குரு எங்கே பார்ப்பார், ரெண்டாம் இடத்தை பார்ப்பார். அந்த பார்வை அந்த அந்த அமைப்புகள் எல்லாத்துக்கும் வந்துடணும். ஏன் வந்து அப்போ சொல்லிக் கொடுப்பார்னு சொல்கிறோம், ரெண்டாம் இடத்தை சுருத்துவப்படுத்துவார். தனம் வாக்கு ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை அவர் பார்ப்பார். அப்போ லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல இருந்து பார்த்தா லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார், ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பார்த்தால் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார். ஸோ சொல்லிக் கொடுத்தல், தனம், பணம், பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்கிறது, யார் விட்ட பணமோ அவர் எண்ணுவார், கேஷியராக இருப்பார், மிக நேர்மையானவராக இருப்பார். ஒரு கோடி கணக்கில் பணத்தை கொடுத்தா கூட டெபாசிட்டாக வாங்கி வச்சுக்கிட்டு வட்டியை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருப்பார், சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார், அசல்ல அழிக்க மாட்டார், கொஞ்சம் நேர்மையான ஆளாக இருப்பார், சொல் சுத்தம் உள்ளவராக இருப்பார். ஆக பத்தாம் இடத்தில் குரு இருப்பது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு தான். ஆயினும் ஒரு சுபகிரகம் கோணத்தில் இருப்பது தான் நல்லது. கேந்திரத்தில் இருப்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்ட நன்மைகளை மட்டுமே செய்யும், நிபந்தனைகளுக்கு உட்பட்ட நன்மைகளை செய்யும். அது உயர் வகுப்புல பார்க்கலாம். பத்தாம் இடத்துல குரு இருப்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்ட நன்மைகளை செய்யும். அவர் அங்கே சுபத்துவமாக தன்னுடைய நண்பர்களான சூரிய சந்திர செவ்வாயுடைய தொடர்புகளில் இருக்கணும், அதான் நல்லது. அதை வந்து உயர்நிலை வகுப்புகளில் சொல்லித்தர்றேன். அதாவது நிபந்தனைகளுக்கு உட்பட்ட நன்மைகள் என்ற என்ன அப்படிங்கிறத அடுத்து வரப்போகின்ற இந்த வகுப்புகளில் சொல்லித்தர்றேன். அடுத்து சுக்கரன். சுக்கரனுக்கும் அதே கதிதான், சுபகிரகங்கள் கேந்திரங்களில் இருக்கக்கூடாது, கேந்திராதிபத்திய தோஷத்தை அடைந்துவிடும். ஆட்சியாக இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷத்தில் எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா கேந்திரங்களில் இருந்தாலே தோஷம் நினைக்கிறீங்க, ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம் ஆயிருந்தால் தோஷம் அப்படின்னு நினைக்கிறீங்க. கேந்திரஸ்தானம் அவருக்கு ஆட்சி வீடாக இருந்தால் மட்டுமே கேந்திராதிபத்திய தோஷம், இல்லைன்னா கேந்திராதிபத்திய தோஷம் இல்லை. அதனால் அதை பற்றி யோசிக்காதீங்க. பத்தாம் இடங்களில் அதே நேரத்தில் ஹம்ச யோகம், பத்தில் வந்து ஒரு ஆட்சியாக இருக்கிறது, பத்தில் ஆட்சி உச்சமாக இருக்கிறது, சுக்கிரன் மாலவிய யோகம்லாம் சொல்லப்படுகிறது. என்ன இருந்தாலும் கேந்திரமும் ஒரு நல்ல இடம்தான். எந்த இடத்துல கேந்திரத்தில் கிரகங்கள் நல்ல பலனை செய்யும், யார் நல்ல பலனை செய்வார். இதே பத்தில் குரு வந்து அம்சம் ஆட்சி உச்சமாக இருந்தால் அம்ச யோகம், இதே சுக்கிரன் பத்தில் ஆட்சி உச்சமாக இருந்தால் மாலவிய யோகம். பஞ்ச மகா புருஷ யோகங்கள், அதாவது ஒரு துறையில் தன்னை தான் முதல்வனாக கூடிய அமைப்பை இது பண்ணக்கூடிய பஞ்ச மகா புருஷ யோகங்கள் கேந்திரங்கள் இருக்கிறதுனால வருது. எந்த இடம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அனுபவத்தின் அமைப்பில். ஆயினும் ஒட்டுமொத்தமாக இயற்கை சுபகிரகங்கள் கோணங்களில் இருப்பது தான் மேன்மை. ஒன்றை கெடுத்து ஒன்றை தரும் கிரகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் புரிஞ்சுக்கோங்க. பத்தில் சுக்கரன் இருக்கிறதும் இதே மாதிரி தான், நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நல்ல பலனை செய்யும். சுக்கரன் பாவத்துவமாக இருக்கக்கூடாது, சனிராகவோடு இணைந்திருக்கக்கூடாது. செவ்வாயோடு இணைந்தா கூட பரவாயில்ல, செவ்வாயை குழுமைப்படுத்துவார். சரி, அடுத்து வந்து சனி. பத்தில் இருக்கக்கூடாத கிரகம், பத்தில் இருக்கக்கூடாது, வெட்டியாக மேலே பார்ப்பாங்க, பார்க்க வைப்பார். அதாவது
குறைந்த அளவு சுபத்துவத்தோடு அதிக பாபத்துவத்தோடு இங்கே பத்தில் சனி இருக்கின்ற நிலைமையில் சொல்ல கூச்சப்படும் தொழில்களை செய்ய வைப்பார். பத்தாம் இடத்தோடு செவ்வாய் எப்போது தொடர்பு கொண்டாலும் மனசாட்சியை கழட்டி வச்சுக்கிட்டு திருடனா இருக்க வைப்பார். அதுக்காக சனி வளர்த்தவனா திருடனான்னு கேட்கக்கூடாது. சனி எப்படி வளர்த்தால் திருடன், பாபத்துவமாக இருந்தால் வெட்டியான் ஒரு தடவை வெட்டியான வேலை யார் செய்வாங்க, வெட்டியானுக்கு எந்த கிரகம் சுபத்துவம், அதுக்கு கீழே ஒருத்தர் அழகாக கமெண்ட் போட்டிருந்தார், குறைந்த அளவு சுபத்துவத்தோடு சனி பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும், அதைத்தான் குருஜி சொல்றாருன்னு நினைக்கிறேன். உண்மை வெட்டியான் ஜாதகத்தை வாங்கி ஒரு போடலாம், நம்ம கார்பரேஷனில் கூட கேட்டு வெட்டியான் வேலையில் இருக்கிறவங்கள கேட்டு போடலாம். நான் சொல்கிற இந்த சுகத்து சூட்சம விதி 100% கரெக்டாக இருக்கும். இது வரைக்கும் போடுறேன்னு கூட சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குது, போடுவோம், ஒரு வெட்டியானுடைய ஜாதகத்தை கூட வாங்கி போடுவோம், என்னுடைய தேரிய இங்கே 100% கரெக்டாக இருக்கும். ஆக சனி பாபத்துவமாக பத்தாம் இடத்தோடு தொடர்பு உள்ளது ஒருத்தரை வந்து நஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வைக்கக்கூடிய ஒரு நிலைமையாகவும் இருக்கும். கேந்திரத்தில் இங்கே வந்து என்ன, இங்கே வந்து என்ன அமைப்பு வருது பாருங்க, கேந்திரத்தில் இங்கே வந்து என்ன நினைக்கிறோம், கேந்திரத்துல பாவர்கள் இருக்கலாம் இல்லையா, அப்ப இந்த கேந்திரத்துல ஏன் பாவர்கள் இருக்கக்கூடாது, சனி இருக்கும் இடத்தை கிடப்பார், பார்க்கும் இடத்தையும் அதை விட கிடப்பார், சனி இருக்கிற இடம் குருதான இருக்கிற இடத்த கிடப்பாரு, இப்படிலாம் சொல்றீங்களே. எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த அமைப்புகள் பாவத்துவ சுபத்துவ அமைப்புகளை பற்றி தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பத்தாம் இடத்துல என்ன இருந்தாலும் சனி இருக்கிறது நல்லதில்லை. 3, 6, 11 ஆகிய உபசேஸ்தானம், அதாவது அந்த அதுல 10 உபசேஸ்தானம்னாலும் கேந்திரஸ்தானம்னு வந்துடும். சில நிலைகள்ல சனி சுபத்துவமாக இருக்கக்கூடிய நிலைமைகள் தான் தன்னுடைய கொடூர வாளை சுற்றி கொண்டு இருப்பார், பாவத்துவமாக இருந்தால் கடுமையான கெடுபலன்களை செய்வார். ஆக பத்தாம் இடம் சனி இருந்தால் சொல்ல கூச்சப்படும் தொழில்கள், அதே நேரத்தில் அழுக்கு நிலைமைகள்ல இருக்கின்ற அமைப்பு, வேஸ்ட் பேப்பரு, வெட்டி பேப்பரு, இந்த ட்ரை சைக்கிள் எடுத்துக்கிட்டு இது வாங்கலையா அது வாங்கலையா பழைய பேப்பர் எல்லாமே பழையது. பத்தாம் இடத்தில் இருக்கிற சனிக்கு ஆல் யூஸ்ட், அனைத்தும் உபயோகப்படுத்தப்பட்ட அனைத்துமே உபயோகமான ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லிடுவேன். சனி எங்கே இருக்கிறார் வந்து இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு தடவை கூட சொன்னேன், சனி எங்கே இருக்கிறாரோ அங்கே எல்லாத்தையுமே பழையதை உபயோகப்படுத்தப்பட்டதை கொடுப்பார், சுபத்துவம் இல்லாட்டா. ஆக பழசு, வேஸ்ட்டு, குப்பை, கூலம் இது எல்லாத்தையுமே சனி அழுக்கான இடங்கள், மெக்கானிக்கு, கிரீஸ், ஆயில், எண்ணெய் பிசுக்கு, எண்ணெய்கள் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடியவர் சனி பத்தாம் இடத்துல இருந்தாங்கன்னா. அடுத்து ராகு, ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு நிலையில நல்லதுதான் சொல்லப்படுகிறது, ஆனாலும் நான் நல்லதா சொல்றதில்ல. இந்துவோ ராகுவும் வந்து பச்சோந்தி கிரகம் தான், இருக்கும் இடத்தின் வீட்டின் அதிபதி போல எல்லா வீடுகளையும் சொல்ற மாதிரி மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 இடங்கள்ல அவர் இங்கே குருசுக்கர தொடர்புகளோடு இருக்கும் பொழுது ராகுவை மட்டும் இப்படி புரிஞ்சுக்கங்க. பத்தாம் இடம் 3, 6, 10, 11 இடங்களில் ராகு இருப்பது நல்லதுன்னு வாங்க, சில நூல்கள் அப்படி சொல்லும், சில நூல்கள் இப்படி சொல்லும், எந்த நூல்கள் எப்படி சொன்னாலும் ஏறக்குறைய மூல நூல்கள் தமிழ் வடிவத்தில் இருக்கின்ற அத்தனை நூல்களையும் படித்திருக்கின்ற நான் பரம்பொருளின் அருளின் அருள்னால நான் சொல்லக்கூடாது, அதுவே ஒரு அட்வைட்டான வார்த்தை தான். ஓரளவுக்கு பரம்பொருள் எனக்கு கொடுத்த ஒரு ஆர்வத்தின் காரணமாக உங்களுக்கு என்னுடைய ஒரு தெளிவாக ஃபில்டர் மாதிரி வடித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அதனால நீங்கள் அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். பத்தாம் இடத்தில் இருக்கின்ற ராகு இருக்கின்ற தன்மையின் சுபத்தன்மைக்கு ஏற்ப, சுக்கரனுடைய வீட்டில் இருந்தால் குருவின் பார்வையில் இருக்கணும், குருவின் வீட்டில் இருந்தால் சுக்கரனுடைய பார்வையில் இருக்கணும், செவ்வாய் சனியுடைய தொடர்புகளை பெற்றிருக்கக்கூடாது. லக்ன சுபர்களாக இருந்தாலும் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற ராகு வந்து சனி செவ்வாயின் தொடர்புகளை பெற்றால் தொழிலை சரிப்பார், விருச்சிகம் பத்தாம் வீடாகி சனியின் பார்வையில் இருக்கக்கூடாது, கும்பம் பத்தாம் வீடாகி செவ்வாயின் பார்வையில் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் தொழிலை ராகு இருக்கும் இடத்தை கெடுத்து பலனை தேவார். இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேந்திர கோணங்களில் இருக்கும் ராகு இருக்கும் இடத்தின் பலனை கெடுத்து பலனை செய்வார். அப்போ பத்தாம் இடம் என்ன, தொழில், வந்த உடனே தொழிலை கெடுப்பார். அப்படி நிவர்த்தி ஆகணும்னா என்ன, 5, 9 அதிபதிகளோடு அவர் இருக்க வேண்டும். இங்கே எப்பொழுதுமே தர்மகர்மாதிபதிகளோடு தொடர்பு கொண்ட ராகு நிச்சயமாக கெடுதல்களை செய்ய மாட்டார்ன்னு சொல்லிடுறேன். அப்போ ஒரு கேந்திரத்தில் இருக்கும் ராகு கோணத்தின் கோண அதிபதியோடைய தொடர்புகளை பெற்றிருக்கும் போது நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிற விதியை மனதில் நிறுத்தி வச்சுக்கணும். இந்த அமைப்பின்படி ராகு வந்து பத்தாம் இடத்தை அவ்வளோவா கெடுக்க மாட்டார், கொஞ்சம் நல்ல பலன்களை செய்வார். கேதுவுக்கும் அதே தான், கேது எதையும் வளர்க்கும் கிரகம்னு சொல்லிட்டேன். ஆகவே கேது சில நிலைகள்ல நல்ல பலன்களை செய்வார். பத்தில் எதுவும் ஞானவா, ஞான அமைப்பு, ஆன்மீக அமைப்பு, நல்ல விதமான வெளியே சொல்லிக்கொள்ளக்கூடிய தொழில்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, ஏதிலும் பொறுமை. கேதுனால டக்குன்னு இந்த ஞானம் தான் ஞாபகம் வந்தோம்னா, ஆனாலும் கேதுவும் ஒரு பச்சோந்தி கிரகம் தான், அவருக்கு அந்த இந்த தொடர்பு கன்னி விருச்சிகம் கேது, கன்னி விருச்சிகம் கும்பத்தில் இருக்கின்ற கேது ஒரு நல்ல பலன்களை செய்வார். அதே போல குருசுக்கர தொடர்புகள் இருக்கும்போது நல்ல பலன்கள் இருக்கும். அவருக்கு வீடு கொடுத்தவர் ராகு கேதுக்களுக்கு வீடு கொடுத்தவர் உச்சமாகும் போது நல்ல பலன்கள் இருக்கும் என்ற விதிப்படி அவருக்கு வீடு கொடுத்தவர் வலுவாக இருக்க வேண்டும், சுபருடைய தொடர்பு இருக்க வேண்டும். இந்த மாதிரியான நிலைமைகள்ல பத்தாம் இடத்துல கேது இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல பலன்கள் நிச்சயமாக இருக்கும். பத்தில் கேது மருத்துவம் போன்ற விஷயங்கள், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மருத்துவம் இது போன்ற விஷயங்கள், நல்ல கௌரவமான தொழில்களில் வந்து கேது வந்து இருக்க வைப்பார். மாந்திரிகம், தந்திரம், யந்திரம், மாந்திரிகம், திருட்டு, சாதுரியம், ஏமாற்றி பிழைத்தல் எல்லாம் ராகு ஓடுது. கேது வந்து அது அதை வேறு விதமாக செய்வார்.
ஆனால் பாபத்துவமாக இருந்தால் அவருக்கு சற்றும் சளைக்காமல் விஷ அமைப்பு அல்ல கேதுவும் செய்யத்தான் செய்வார். சரியா? சரி, அடுத்து 11 ஆம் இடம் என்ன என்ன பலன்களை செய்யும், 11 இருக்கின்ற கிரகங்கள் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவாக பார்க்கலாம்.